வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது யாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய கூறியதாக சீன ஊடகங்களில் அதிமுக்கியத்துவம் பிடித்த செய்தி. காணாமல் போனோர் விடயத்தை கையாண்டு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றார்கள்? சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தகவல். சீனாவுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த தான் முன்னுரிமை வழங்கியிருப்பதாகவும், சீனாவின் அபிலாசை சம்பந்தமாக விடயங்களுக்கு கூடிய ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கூறியதாக சீன ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. சீனாவில் பாதுகாப்பு அமைச்சர் வோய் போங்கிங் இலங்கை விஜயம் தொடர்பான வெளியிட்டுள்ள செய்தியில் சீன ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. சீன பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இராணுவம் உட்பட பல துறைகளில் ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கான உடன்படிக்கைகளை கச்சாத்திரப்பட்டிருப்பதாகவும் அந்த ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுதந்திரமான வெளிநாட்டுக் கொள்கையை கடைபிடித்து வருவதுடன் பிராந்தியத்திற்கும் அப்பா உலக வல்லரசுகளில் அதிகாரிகளுக்கு அடிபணியாது எனவும், எந்த நாட்டுடனும் இலங்கை கூட்டணி அமையாது எனவும் இலங்கை ஜனாதிபதி சீன பாதுகாப்பு அமைச்சரிடம் கூறியதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்திற்கு அப்பால் உலக வல்லரசுகளை தனது பதவிக்காலத்தில் முக்கியத்துவமாக கருதுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இக்கருத்து தெளிவாக கூறுகின்றது. இதேவேளை சர்வதேச நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு தான் அடிபணிய போவதில்லை என அறிவித்திருப்பது இந்தியாவின் நிலைமையை கேள்விக்குட்படுத்துவதுடன் இதில் இந்தியாவிற்கு மறைமுக செய்தி இருக்கின்றது என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். கொரோனா அச்சுறுத்தலில் இந்தியா எதிர்நோக்கியுள்ள நிலைமைக்கு இலங்கையும் செல்லக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் விசேட வைத்தியர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கோவிட் பரவலில் இலங்கையின் நிலைமையை இந்தியாவுடன் ஒப்பிட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாளில் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள பின்னணியில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கதிர்காமம் மற்றும் நுவரேலி ஆகிய பகுதிகளுக்கு சென்றவர்களே கோவிட் தொற்றினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிசர விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் ஊழியர்கள் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதிகள் இன்றைய தினம் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது 140 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 12 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சில முடிவுகள் கிடைக்கப்பெறவுள்ளதாகவும், தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட விற்பனை நிலையங்களை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை லக்ஸபான நீர்மின் உற்பத்தி நிலைய வளாகத்தில் மேலும் 9 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து குறித்த ஆலையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களது எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. இதேவேளை ஹேட்டன் டன்பார் தோட்ட பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. வவனியா நகர வீதிகளில் இன்று விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டில் COVID-19 மூன்றாவது அலையின் தாக்கம் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக போலீசாரும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் வவனியா நகர பகுதியில் விசேட நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் வீதியில் பயணிப்போர், பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள், வாகனங்கள் என்பவற்றை மறித்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் சுகாதார முறைகளை பேணாதோர், முகக்கவசம் அணியாதோர், முகக்கவசத்தை சீராக அணியாதோர் ஆகியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அவர்களது பெயர் விவரங்கள் திரட்டப்பட்டு அவர்களுக்கு கடும் நடவடிக்கை போலீசாரால் வழங்கப்படுவதுடன் சுகாதார அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. 2 வாரத்தின் பின்னர் காணாமல் போனோர் விடயத்தை கையாண்டு தீர்க்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் என கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களது தலைமையில் காலை 11 மணியளவில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதும், இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சரிடம் ஊடகவியலாளர் ஒருவர்
காணாமல் போனோர் தொடர்பில் ஒரு மாதத்திற்குள் தீர்வுகள் முன்வைக்கப்படும் என அண்மையில் கூறியிருந்தீர்கள். அதன் நடவடிக்கை எவ்வாறு உள்ளது என வினவினார். அதற்கு பதிலளித்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அதில் முன்னேற்றம் உள்ளது. நேற்றும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். அதனை விட கொடிய நோய் ஒன்று உலகளாவிய ரீதியில் பரவி வருகின்றது. ஆனபடியால் நாங்கள் இருவரும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். சற்று பொறுத்து ஓரிரண்டு வாரத்திற்கு பின்னர் அந்த விடயத்தை கையாண்டு தீர்க்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ் தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் யாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.